வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 19/1/2024 தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை முத்திதி நாளில் இரவு தூங்கும் முன் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க. உங்க பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் காணாம போகும். பூண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பூண்டுடைய தோலை மட்டும் சேகரித்துக்கோங்க. பழைய அகல் விளக்குகள் ஏதாவது எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டு நடு வீட்டில் வச்சு செய்யணும். அதாவது ஹாலில் நட்டை நடுவு மத்தியில் நீங்கள் வச்சு செய்யணும். அடுத்தது அந்த பூண்டுடைய தோல் மேலே கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை முதல்ல தூவிட்டு ஒரு 3 சிறிய கற்பூர வில்லைகளை அதில் போடுங்க. போட்டுட்டு அது மேலே வந்து நீங்கள் எப்பவும் எப்படி அந்த கற்பூரத்தை பொருத்துவீங்களோ அது மாதிரி நெருப்பு பொருத்திட்டு உங்கள் பிரச்சனை என்னவோ, உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அந்த பிரச்சனையை மனதார முதல்ல நினச்சிக்கோங்க. நினச்சி நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வாராகி தேவியின் மந்திரங்களை, மூல மந்திரமாகட்டும் இல்லை அப்படின்னா ஓம் நமோ வாராகி தேவி நம அப்படிங்கிற மாதிரி ஒருவரி மந்திரம், ஓம் நமோ அதிசய காரிய சித்தியே நமக, இது மாதிரி ஏதாவது ஒரு மந்திரம், ஒருவரி மந்திரமாக இருந்தாலும் சரி மூல மந்திரமாக இருந்தாலும் சரி, அந்த பூண்டு தோல் எரியிற வரைக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்தே சொல்லணும். வாயத்திறந்து சத்தமாக சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லலாம், ஆனால் உங்களுடைய கண்களானது அந்த நெருப்பை பார்த்துக்கிட்டே இருக்கணும். வாராகி தேவியின் காட்சியை நீங்கள் பார்ப்பது போல் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த நெருப்பை பார்த்துக்கிட்டே உங்கள் பிரச்சனை என்னவோ அது தீரணும் அப்படின்னு, உங்களுடைய நெற்றி பொட்டில் உங்கள் பிரச்சனை சரியாகணும் அப்படிங்கிற விஷயத்தை நினச்சிக்கிட்டு உங்களுடைய மனம் ஃபுல்லாக அந்த மந்திர ஜபம் செய்துக்கிட்டே இருக்கணும். இவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய இந்த தாந்திரிக முறை எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு இதை செய்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னு உங்கள் மனமானது நினச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த நெருப்பானது என்ன செயலாற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றல் சக்தியும் அந்த பூண்டு தோலோடு சேர்த்து பொசுக்கும். அந்த பூண்டு தோலுக்கு அப்படி ஒரு வல்லமை இருக்குது. வீட்டில் எங்கே எந்த இடத்துல எதிர்மறை சக்தி இருந்தாலும் அதை எடுக்க ஆரம்பிக்கும். இந்த கற்பூரத்தில் எரியக்கூடிய ஜோதியில் பார்த்தீங்கன்னா வாராகி தேவியோட தரிசனத்தை நம்மளால் நிச்சயமாக பார்க்க முடியும். அந்த பூண்டு எரிய எரிய, அந்த தோல் எரிய எரிய பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனையெல்லாம் அந்த சாம்பல் போல் கண்டிப்பாக கரைந்து போயிடும். நீங்கள் இதை செய்து முடித்த உடனே உங்கள் மனம் அவ்வளவு இலகுவாக இருக்கும். கண்டிப்பாக இதை எல்லாரும் செய்யுங்க. இதை செய்து இந்த ஜோதியில் வாராகி தேவியின் தரிசனத்தை பார்த்தவங்க தவறாமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் அதை நான் பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப எளிமையான விஷயந்தான். இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க. உங்கள் பிரச்சனை தீர்வதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு நிச்சயமாக இன்றியறவே உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இனி மின்னற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.